ஸ்ரீநகர் காலனில ரமணாங்கிறவரோட வீடு அது. அப்போ காலையில 7 மணி ஆச்சு. தூக்கத்துல இருந்து எழுந்திருச்ச ஷாலினி தலை குளிச்சுட்டு துளசி மாடத்தை சுத்தி வந்துட்டு அங்க விளக்கேத்தி வச்சான். அதுக்கப்புறம் கிச்சனுக்கு போய் டீ போட்டு 3 கப்ல டீ எடுத்துட்டு வந்து முதல்ல ஹஸ்பண்ட எழுப்ப போனா. குட் மார்னிங் ரமணா. குட் மார்னிங் ஷாலினி. அம்மா அப்பாக்கு டீ கொடுத்துட்டியா? இன்னும் இல்லப்பா, இப்ப போய் கொடுத்துட்டு வரேன். சீக்கிரமா வா, நான் வெளியில வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த ரூம்ல இருந்து வெளியில போயிட்டான் ரமணா. ஷாலினி கூட டீ எடுத்துக்கிட்டு அத்தை மாமாவோட ரூமுக்கு வந்தா. அப்ப சாரதா அம்மா ஏற்கனவே எழுந்திருச்சு கணவனோட செல்போன்ல பாட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. மாமனார் மோகன் தூங்கிக்கிட்டே இருந்தாரு. குட் மார்னிங் அத்தை. குட் மார்னிங் மாமா. குட் மார்னிங் ஷாலினி. உங்க மாமா இன்னும் எழுந்திருக்கல, 2 டீயும் அங்க வச்சுட்டு போயிடு. அத்தை, நான் சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு பேக்கரிக்கு போயிட்டு மறுபடியும் வந்து சாப்பாடு செய்யறேன். அது இல்லடிமா இன்னைக்கு அப்படின்னு சாரதா ஏதோ சொல்ல வரும்போது அத காதல வாங்காம அந்த ரூமை விட்டு வெளியில போய்கிட்டு இருந்தா ஷாலினி. அப்போ ரமணா பைக்க ஸ்டார்ட் பண்ணி வெளியே காத்துட்டு இருந்தான். ஷாலினி வந்து பைக் மேல ஏறி உட்கார்ந்ததும் ரமணா பைக்க வேகமா ஸ்டார்ட் பண்ணி போயிட்டான். இன்னும் எத்தனை நாளைக்கு ஷாலினி அம்மா அப்பா கிட்ட சொல்லிடலாமா? சொல்லணும்னு எனக்கும் தான் ஆசையா இருக்கு, ஆனா சொன்னா என்ன நினைச்சுப்பாங்களோன்னு குழப்பமா இருக்கு ரமணா. ஒருவேளை நான் மட்டன் விக்கிறது அத்த மாமாக்கு பிடிக்கலன்னா என்ன பிரிச்சு வச்சிடுவாங்களே. என்னால ஒண்ணு பிரிஞ்சிருக்க முடியாது, மட்டன் விக்கிறதையும் விட முடியாது. என்னவோ என்னை விட உனக்குதான் நல்லா தெரியும். எனக்கு தெரியும் ஷாலினி, அதனாலதானே உன்னை சொல்லி விடாம நானும் உனக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்கேன். கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு பொம்பளை பிள்ளையோட லைஃபு வீட்டுக்குள்ள மட்டும்தான்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. ஆனா நான் அப்படி இல்ல. அந்த விஷயத்தை நீ என்கிட்ட சொல்லும்போது நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? நான் என்னோட அம்மா அப்பாக்காக மட்டன் விப்பேன்னு உன்கிட்ட சொன்னேன். அதுக்கு நீ பயப்படாத, என்கிட்ட ஏன் இதெல்லாம் சொல்ற? உங்க அப்பா அம்மாக்கு இருக்கிறது நீ மட்டும்தான், அவங்கள நீ தான் பாத்துக்கணும். அதனால உனக்கு நான் என்னைக்கு உறுதுணையா இருப்பேன் அப்படின்னு சொன்னேன். அப்படியே அந்த பைக் நேரா போய் ஒரு மட்டன் வெட்டுற ஷாப் கிட்ட நின்னுச்சு. ஷாலினி பைக்ல இருந்து இறங்கி அந்த ஷாப்புக்கு போய் ஏப்ரானை போட்டுக்கிட்டு மட்டன் வெட்டுறதுக்கு ஆரம்பிச்சான். மனைவிய மட்டன் ஷாப்ல விட்டுட்டு வீட்டுக்கு போனா ரமணா. அவனோட அம்மா அப்பா மோகன் சாரதா ரெண்டு பேரும் வெளியில வந்து ஹால்ல உள்ள சோஃபால உட்கார்ந்தாங்க. அப்பதான் வெளியில இருந்து வீட்டுக்கு வந்தான் ரமணா. தம்பி ரமணா, மருமக எங்கடா? பேக்கரிக்கு போயிட்டாமா? இவ்ளோ காலையில பேக்கரிக்கு எந்த மனுஷங்க வருவாங்க? இவ்ளோ காலையில போனா ஈ தான் ஓட்டணும். நம்ம பேக்கரி இருக்கிற இடத்துல காலேஜ், டியூஷன் சென்டர், ஹாஸ்டல்லாம் இருக்குமா? அதனாலதான் அங்க மார்னிங்ல இருந்தே நம்ம பேக்கரிக்கு கஸ்டமர் வருவாங்க. என்ன காலேஜ் என்ன ஹாஸ்டல் இருந்தாலும் இவ்ளோ காலையில எழுந்திருச்சு பேக்கரிக்கு வருங்கன்னு எனக்கு தோணல. இனிமே என்ன சொன்னாலும் அம்மா புரிஞ்சுக்க மாட்டாங்கன்னு ரமணாக்கு அப்ப தெரிஞ்சது. தலைவலிக்குதுன்னு சொல்லி சாரதா கிட்ட இருந்து தப்பிச்சு அவனோட ரூமுக்கு போயிட்டான். சாரதாக்கு பையன் மேலயும் மருமக மேலயும் சந்தேகம் வந்தது. புருஷனும் பொண்டாட்டியும் எதையோ மறைக்கிறாங்கன்னு நினைச்சாங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிறேன். என் கண்ணை கட்டி போட்டுட்டு இந்த புருஷன் பொண்டாட்டி எவ்வளோ நாளைய மாத்துறாங்கன்னு பாக்கிறேன். பிரஷ் பண்ணிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு டிஃபன் சாப்பிட்றதுக்காக ரெண்டு பேரும் ஹாலுக்கு வந்தாங்க. சூடா இருக்கிற இட்லி, ஃப்ரிட்ஜில் வச்ச சட்னி ரெண்டையும் தொட்டுக்கிட்டு மாறி மாறி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. டிஃபன் ஒன்றும் நல்லா இல்ல, மருமக மட்டும் இருந்திருந்தால்னா ருசியா செஞ்சு போட்டிருப்பால. நீ என்ன சாரதா, புள்ளையும் மருமகளும் 4 பைசா சம்பாதிக்கணும் நினைக்கிறாங்க. சம்பாதிக்க விடண்டி, அவங்க சம்பாத்தியத்தை நம்ம ஏன் தடுக்கணும் சொல்லு. சம்பாரிச்சுக்கிட்டங்க நம்ம என்ன வேணா நான் சொல்றோம், நேரங்கிட்ட நேரத்துல போறதுதான் எனக்கு சந்தேகமா இருக்கு. இங்க பாரு சாரதா, உனக்கு ஏதாவது கேட்கணும்னு தோணுச்சுன்னா லஞ்சுக்கு வருவா இல்ல அப்ப கேளு. சரி சரி, அவ வரும்போது நான் கேட்டுக்கிறேன். நீங்க ஜாக்கிரதையா இங்கேயே இருங்க. சுலோச்சனாக்கு உடம்பு சரியில்லையா, நான் போய் பாத்துட்டு வரேன். புள்ள கேட்டானா சொல்லுங்க அப்படின்னு அங்கிருந்து சாரதா வெளியில வந்தாங்க. மோகன் டிஃபன் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாரு. மட்டன் ஷாப்ல மட்டனை வெட்டிக்கிட்டு இருந்தா ஷாலினி. அந்த பக்கமா போய்கிட்டு இருந்த சாரதா அம்மா மட்டன் ஷாப்ல மருமக மட்டன் வெட்டுறத பாத்துட்டாங்க. எத்தனை கிலோ வேணுங்க? 1 கிலோ குடுமோ. அத கேட்டு ஷாலினி 1 கிலோ மட்டனை வெட்டினா. 2-3 பேருக்கு மட்டனை வெட்டி கொடுத்துட்டு ரிலாக்ஸ் ஆயிட்டு பெஞ்ச்ல உட்காந்துக்கிட்டு இருந்தா. அப்பவே மத்தியானம் 2:30 ஆச்சு. 2 கவர்ல ஒவ்வொரு கவர்லயும் 1.5 கிலோ மட்டனை எடுத்துக்கிட்டு ஷாலினி ரெடியானா. மட்டன் ஷாப்போட ஓனர் அவளுக்கு 100 ரூபாய் கொடுத்தாரு.
சரியா அந்த நேரத்துல அங்க சாரதா அம்மா வந்துட்டாங்க. சாரதா அம்மாவை பார்த்து ஷாக் ஆயிட்டா ஷாலினி. அத்தை நீங்க என்ன பண்றீங்க? இதுதான் உன் பேக்கரியா? வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் அத்தை. நீங்க ஏதோ வேலையா போய்கிட்டு இருக்கீங்க போல. முதல்ல அந்த வேலையை முடிச்சிட்டு வாங்க அப்படின்னு அங்க இருந்து ஆட்டோ ஸ்டாண்ட் வரைக்கும் வந்து ஒரு ஆட்டோக்காரன் கிட்ட, தம்பி வீரப்ப காலனிக்கு வரியா? 50 ரூபாய் மேடம். என்னப்பா 50 ரூபாய் கேக்குற? இங்கே தானே 30 ரூபாய் தரேன். ஆட்டோக்காரன் ஒத்துக்கிட்டதால அங்க இருந்து வீரப்பன் காலனிக்கு வந்தா ஷாலினி. ஆட்டோல இருந்து இறங்கிட்டு ஷாலினி பணத்தை கொடுத்துட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட போனா. ஷாலினி பின்னாடியே அவங்க அத்தையும் வந்தாங்க. அத்தை என் பின்னாடியே வந்துட்டீங்களா? சரி சரி வந்து உட்காருங்க அப்படின்னு சின்னதா ஒரு ஸ்டூலை கொண்டு வந்து அத்தைக்காக போட்டா. சாரதாவும் அது மேல உட்கார்ந்தாங்க. ஷாலினியோட அப்பா படுத்த படுக்கையா கட்டில்ல இருந்தாரு. அவளோட அம்மா சுஜாதா துணி தச்சிட்டு இருந்தாங்க. ஷாலினி இந்த அம்மா யாருமா? அம்மா இவங்க என் மாமியார், பேரு சாரதா. உங்களை பாக்குறதுக்கு வந்திருக்காங்க. நமஸ்காரம் அம்மா. என் பொண்ண 1 ரூபாய் வரதட்சணை இல்லாம கல்யாணம் பண்ணிட்டு போன புண்ணியவதி நீங்க. மனசுல ஒண்ணு வச்சுக்காதீங்க, என்னால உங்களை கவனிக்க முடியலம்மா. அந்த நேரத்துக்கு அங்க ரமணா வந்தான். அங்க அவங்க அம்மாவை பார்த்து ஷாக் ஆயிட்டான். அம்மா நீ என்ன பண்றீங்க? மருமக பேக்கரி வரைக்கும் போன, அங்க இருந்து அவளை அப்படியே கூட்டிட்டு இங்க வந்த. ஷாலினி அழுதுகிட்டே சாரதாவோட கால்ல விழுந்தா. அத பார்த்த சுஜாதாவும் அழுதாங்க. படுக்கையில இருந்த அப்பாவும் அத பார்த்து அழுதுட்டு இருந்தாரு. என்ன மன்னிச்சிருங்க அத்தை, மன்னிச்சிருங்க. எனக்கு அப்பா அம்மா இருக்காங்க, யாரும் இல்லைன்னு போய் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நான் பேக்கரியில வேலை செய்யறேன்னு சொல்லி தினமும் மட்டன் வெட்டுறேன். அங்க 4-5 மணி நேரம் வேலை செஞ்சா பணம் தருவாங்க. அதை கொண்டு வந்து அப்பா அம்மா கிட்ட கொடுத்துட்டு நம்ம வீட்டுக்கு வந்துருவேன். அங்கிருந்து நிலைமைய புரிஞ்சுக்கிட்ட சாரதா, மட்டன் வெட்டுற மருமகளே, உன்னை பார்த்து நான் பெருமைப்படுறேன். பெத்தா பொண்ணதான் பெக்கணும்னு சொல்லுவாங்க பெரியவங்க. அப்ப எனக்கு அதுக்கு அர்த்தம் புரியல, இப்ப உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் புரியுது. எந்திரிமா. சாரதா இவ்ளோ ஈஸியா ஒத்துப்பாங்கன்னு நினைக்கவே இல்ல ஷாலினி. அவங்க ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் எல்லாரும் ரிலாக்ஸ் ஆனாங்க.